இந்த உண்டியல் உடைக்கிற நேரம் வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன், நல்ல கோல்டன் ப்ரௌன். எல்லாமே 500 500 ரூபா நோட்டா இருக்கு. சரி, ஒவ்வொரு தடையும் காசு போடும்போது சொல்லுவேன், பாபா நான் ஷிரடி வரணும், பாபா ஷிரடி வரணும்னு. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, ஓம் சாய்ராம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ரொம்ப நாள் கழித்து நாகாசாயி காக்கடா அர்த்தி வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நாகாசாயியோடைய காக்கடா அர்த்தி வ்ளாக் மட்டும் இல்லை, ஷீர்டி வ்ளாக் கூட தான். ஷீர்டி மீன்ஸ் நான் வந்து ஷீர்டிக்கு கிளம்புறேன், அது சம்மந்தமான விஷயங்களையும், காக்கடா அர்த்திக்கு ரொம்ப நாள் கழித்து நான் வந்து காக்கடா அர்த்திக்கு போனேன். அந்த காக்கடா அர்த்திக்கு போகும்போது நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஷீரா ரெசிபி, அதையும் செஞ்சு கொண்டு போனேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும், ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ், என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே என்ன அப்படின்னா, இது வந்து கரெக்டாக நான் காக்கடா அர்த்திக்கு கிளம்புனேன், லாஸ்ட் சண்டே கிளம்புனேன். கிளம்புன அன்னைக்கு காலையில் 3 மணிக்கு, 3 மணிக்கு நான் வந்து கிச்சனில் ஒரு கார்னரில் புத்தர் வச்சுருக்கேன். இந்த புத்தருக்கு தீபம் ஏற்றிட்டேன், விளக்கேற்றி வச்சுட்டு ஷீரா செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷீராவுக்கு தேவையானது நெய், ரவை, முந்திரி, திராட்சை, சர்க்கரை, இவ்வளோதான். நான் நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒயிட் ஷீரா, வெள்ளை ஷீரா எப்படி செய்கிறது அப்படின்னு. ஸோ வடக்கல் வச்சுருக்கேன், அதில் வந்து நெய் ஊற்றி முந்திரி திராட்சை இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துறணும். வறுத்த கையோட அதை எடுத்தெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, அதுலேயே அப்படியே ரவையை போட்டு நல்லா வறுக்கணுங்க. ரவை வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒயிட் ஷீராவுக்கு. எந்த மாதிரி கலரு அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த ஷீராவை அப்படியே ஷீர்டியில் செய்வாங்க பாருங்க, இதே பேட்டர்னில் செய்வாங்க பாருங்க, அப்படி இருக்கும். இந்த கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். முந்திரி திராட்சை ரவையெல்லாம் ஒன்றாவே வறுத்தரலாம், அதை தனியாக எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் நம்மளால் காலையில் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் நான் இப்படி தான் போடுவேன். சைட் பை சைட் தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுக்கணும், சூடு பண்ணி வச்சுட்டோன்னே நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும். அதனால தான் இப்போ நான் ஒரே ஒரு கப் ரவை போட்டு ஷீரா செய்கிறேன். ஷீரா 1 கப் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் வந்து நல்லா பொழு பொழுன்னு வரும், அதாவது உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டிக்கட்டியாக போயிடும். ஸோ இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். அது கொஞ்சம் நேரம் அந்த ரவை வேகணும், டக்குன்னு சர்க்கரையை போட்டுறக்கூடாது, கொஞ்சம் ரவை லைட்டாக வேகணும். இந்த மாதிரி கொதி வரணும், கொதி வந்ததுக்கப்புறம் சீனி வந்து போட்டுக்கலாம். 1 டம்ளர், 1 டம்ளர் ரவைக்கு நாங்கள் 1 டம்ளர் சர்க்கரை தான் போடுவோம், கிட்டத்தட்ட 3/4 டம்ளர் கூட போடுவோம். ஒரு சிலர் வந்து 1/2 டம்ளர் சர்க்கரை போடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கொஞ்சம் சீனி கம்மியாக தான் சேர்த்துவேன் எப்பயுமே. எந்த பலகாரத்துலேயுமே எனக்கு தூக்கலான ஸ்வீட்டு இனிப்பு வந்து எனக்கு பிடிக்காது, ஆனால் ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் ஸ்வீட் மட்டும் சீனி கொஞ்சம் கம்மியாக போடுவேன். இப்போ சர்க்கரையை போட்டுட்டேன், உங்கள் அளவுக்கேற்ற சர்க்கரையை போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பப்படி சர்க்கரை போட்டுட்டு ஏலக்காயை தட்டி உள்ளே போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு டப்புன்னு 1 ஸ்பூனு நெய்யை விட்டு குப்புன்னு மூடி வச்சிடணும், அவ்வளோதான் ஷீரா வந்து ரெடி. ஆனால் ரொம்ப நேரம் இந்த சூடான வடக்கல்ல நம்ம வந்து வைக்கக்கூடாது, உடனே இறக்கியும் வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வடக்கல்லையே இருக்கணும், அதுக்கப்புறம் சட்டுன்னு திறந்து பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இப்போ நான் வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றிருக்கேன், எப்படி பொழு பொழுன்னு இருக்குதுன்னு பாருங்கள், இதுதான் பதம். ஸோ காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பாபாவுக்கு ஷீரா செஞ்சு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி பிரம்மமுகூர்த்த பூஜை அதெல்லாம் வந்து அன்னைக்கு செய்ய முடியலை, வெறுமனே பாபாவை வணங்கிட்டு சச்சரத்தை கையில் எடுத்துட்டு பிரசாதத்தையும் எடுத்துட்டு வீட்டிலேருந்து நான் வந்து கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட 73 நாட்கள் கழித்து நாகாசாயி கோயிலுக்கு போகிறேன், காக்கடா அர்த்தி அட்டன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஆத்தம்மாவுக்கு அடுப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்களும் இருந்ததுனால எங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு நான் பாபாவை பார்த்து. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம நாகாசாயி பாபாவை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப செமையான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அண்டு எனக்குள்ளே வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்குங்க பாபாவை பார்க்க போகும்போதெல்லாம், அதுவும் காலையில் நேரம் பார்க்க போகும்போது அப்படியே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கும். அது மாதிரி தான் எனக்கு எப்பயுமே ஆகும். உங்களுக்கெல்லாம் யாருக்காவது இந்த மாதிரி ஆயிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், பிரசாதமெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். முதல் தடவையாக 73 நாள் கழித்து நான் முதல் தடவையாக பாபாவை பார்க்க வரேன். வரும்போதே ஷீரடிக்கு விடைபெறேன் பாபா அப்படின்னு சொல்கிறதுக்கு வரேன்.
எவ்வளோ ஒரு அழகான விஷயம்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நாள் கழித்து வர்றேன், ஆனால் வரும்போதே நான் எதுக்காக பிரசாதம் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னா, நான் ஷீர்தி கிளம்புறேன் பாபா, எனக்கு விடை ஸோ எனக்கு வந்து விடை கொடுங்க, பயணம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ செம்மையாக இருந்தது. கோயிலுக்கு வந்தாச்சு. காக்கடார்த்தி நாங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு லைன் தொடங்குறாங்க. நான் உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இது வரைக்கும் காட்டினதில்லை. ஸோ நீங்கள் பாபாவை பாருங்கள், கொஞ்ச நேரம் பாபாவை பாருங்கள், ஆரத்தி பாடுறதையும் பாருங்கள். பார்க்கும்போது அப்படியே செமையாக இருக்கும். இது மாளிகை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, கோயில் மாதிரியாக இருக்குது. அரண்மனைங்க, கோட்டை, நம்ம பாபாவுடைய கோட்டை இது. பாபாவுக்கு ஆரத்தி எடுத்து ஆரத்தி தொடங்குறாங்க, பாருங்கள். ஸோ நாங்கள் வர்றதுக்கும் ஆரத்தி தொடங்கிறதுக்கும் சரியாக இருந்துச்சு. வந்தோடனே சும்மா சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன், ஆரத்தி பாட உட்காந்துட்டேன். ஆரத்தி நல்லபடியாக போச்சு. ஆரத்தி முடிச்சுட்டு பாபா கிட்ட நிறையா பேச வேண்டியது இருந்ததுங்க, நிறைய பேச வேண்டியது இருந்தது. ஏன்னா நிறையா நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் எனக்கு துவக்கி கொடுத்தாரு. அண்ட் கீழே வயலூருக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன் இல்லையா, அதெல்லாம் பாபா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே வர வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இனி நான் வந்து அடுத்த, அதாவது இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிற இந்த நேரம் வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் வந்து ஷீரடிக்கு கிளம்புறேன். ஸோ வெள்ளிக்கிழமை ஷீரடி கிளம்புறேன். அவசரமாக என்ன பாபா வந்து ஆக்சுவலாக திடீர்னு பிளான் பண்ணது, நாங்கள் ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான்லாம் பண்ண கிடையாது. திடீர்னு பிளான் போட்டு திடீர்னு நாங்கள் கிளம்புறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி பாபா கிட்ட சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சச்சரிதம் படிக்க உட்காந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துல தான் உட்காந்து சச்சரிதம் படித்தேன். ரெண்டாவது அத்தியாயம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் துவாரகா மாய்க்கே வந்தோம். ஏன்னா நாங்கள் கிளம்பி வரும்போதே ஆரத்தி தொடங்கிருச்சு இல்லையா, இல்லைன்னா வந்தோடனே துவாரகா மாய்க்கு தான் எப்பயுமே போவோம். ஆரத்தி தொடங்கினதுனால ஃபஸ்ட்டு ஆரத்தி அட்டன் பண்ணிட்டு ஆரத்தி முடிஞ்சு பட்டர் பிஸ்கட் கொடுத்தாங்க. பட்டர் பிஸ்கட்டும் எனக்கு கல்கண்டு கொடுத்தாரு பாபா. அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு உட்காந்து அங்கேயே சச்சரிதம் படித்து முடிச்சுட்டு நேராக வந்து துவாரகா மாய்க்கு போன வருஷம் வந்து லட்டு செஞ்சு கொண்டு வந்திருந்தேன் பாபாவுக்கு. ஷீரடி கிளம்புறதுக்கு முன்னாடி லட்டு செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். நான் பாபாட்ட சொன்னேன், பாபா இந்த கீழ வயலூருக்கும் லட்டு தான் செஞ்சு கொண்டு போனேன், திரும்பவும் லட்டுவே எதுக்கு அப்படின்ட்டு தான் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு ஷீரா செஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு துவாரகா மாயிலேயே வந்து எல்லாத்தையும் சொன்னேன். பயணம் நல்லா இருக்கணும், நான் ஷீரடி கிளம்புறேன், எனக்கு வந்து உத்தரவு கொடுத்ததுக்கு நன்றி, என்னை அழைச்சதுக்கு நன்றி. போன வருஷம் பிப்ரவரி மாதம் போனேன், பிப்ரவரி இதே இந்த வருஷமும் திரும்பவும் பிப்ரவரி மாதமே நான் வந்து கிளம்புறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு இதுக்கு முடிச்சு இதுக்கப்புறம் வந்து துணி பூஜை நடக்கும் கோயிலில். அந்த துணி பூஜை வந்து துவாரகா மாயில நடக்கும். அந்த துணி பூஜையும் அட்டன் பண்ணேன். கோயிலில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடச்சிது. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, இப்போல்லாம் நான் எப்போ நாகாசாய்க்கு வந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபரை தவறாமல் நான் மீட் பண்ணுறேங்க. அது எப்படி தான் தெரியலை, நான் சாத்தூர்லேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்க பையனை கூட்டிகிட்டு நாகாசாய் கோயிலுக்கு சாத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் அவங்க, அதாவது காலையில் நைட்டு பஸ் ஏறியிருக்காங்க, காலையில் 5 மணிக்கு இறங்கி நேராக கோயிலுக்கு வந்திருக்காங்க. காக்கடார்த்தி அட்டன் பண்ணேன், நாங்கள் அட்டன் பண்ண இவங்க வந்து கோயிலுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுலேயும் வரும்போது என்னை பார்க்க மாட்டோமான்னு நினச்சிக்கிட்டே வந்தாங்களாம். கரெக்டாக நானும் வந்திருக்கேன், என்னை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அவங்கள சந்திச்சதில் அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, நான் எப்போ நாகாசாய்க்கு வந்தாலும் இப்போல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்காம போகிறது கிடையாது. அதுலேயும் வர்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க தான், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்கள தான் நான் இப்போ அதிகமாக பார்க்குறேன். எனக்கு அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனல் வந்து நிறைய ரீச் ஆகிருக்கு அப்படின்னு, அதுவும் நாகாசாய் பாபா நிறைய இடத்துல ரீச் ஆகிருக்காரு அப்படின்னு எனக்கு
இப்போதான் புரியுது, நல்லாவே புரியுது. ஸோ ஆன்ட்டியோட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணணும்ல, அந்த வேலையில் இறங்கிட்டோம். நான் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு வரும்போது சாரீ கட்டிட்டு வந்திருக்கேன், இந்த க்ரீன் கலர் சாரீ, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சாரீக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த புடவையை நான் ஏன் கட்டிட்டு வந்தேன் அப்படின்னா, இந்த புடவை என்னோட புடவை கிடையாது, எங்கள் ஆத்தம்மாவுடைய புடவை. இந்த புடவைக்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. என்ன சென்டிமெண்ட் அப்படின்னு கேளுங்க. எனக்கு வந்து எங்கள் ஆத்தம்மாவுடைய புடவை வந்து வாங்கணும், கேட்டு வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் சர்ப்ரைசிங்லி எங்கள் சித்தி வந்து நான் கேட்காமலேயே ஒரு புடவை, ஆத்தாவுடைய புடவை, மூணு புடவையை கொடுத்தாங்க எங்கள் அத்தைக்கு. அந்த மூணு புடவையில் இந்த புடவைக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சென்டிமெண்ட் இருக்குது. என்ன சென்டிமெண்ட்டுன்னா, இந்த புடவை எங்கள் ஆத்தம்மா என்னுடைய கல்யாணத்து போது அவங்க வாங்கி கட்டியிருந்த புடவை இது. எனக்கு வந்து க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும், அதாவது ஆலிவ் க்ரீன். என்னுடைய முகூர்த்த புடவை கூட அந்த கலர் தான், நானும் ஆத்தாவும் சேமாக இருப்போம். பிங்க்குக்கு அப்புறம் எனக்கு ஆலிவ் க்ரீன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஆத்தாவுடைய புடவை மேலே, இந்த புடவை மேலே ஒரு கண்ணுங்க. நான் ஒரு தடவை இடையில ஆத்தா இந்த புடவை கட்டியிருந்த போது நான் கேட்டேன், இது நீங்கள் என் முகூர்த்தத்துக்கு போது கட்டியிருந்த புடவை தானே ஆத்தா அப்படின்னு நான் கேட்டபோது, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, இதாக கட்டியிருந்தேன் அப்படின்னாங்க. ஆமாம், இது நீங்கள் அப்போ கட்டியிருந்த புடவை தான், என்னுடைய கல்யாணத்து போது நீங்கள் கட்டியிருந்த புடவை தானே, அதனால் இந்த புடவை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நான் ஒரு தடவை சொன்னேன். அப்போ எங்கள் ஆத்தம்மா சொன்னாங்க, போச்சா அதை எடு, நீயே வாங்கிக்குவியாமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு ரொம்ப கேஷுவலாக நாங்கள் பேசிக்கிட்டோம். அப்படி பேசுனது நிஜமாலுமே உண்மையாயிருச்சுங்க. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இந்த புடவை வேணும் அப்படின்னு நான் என் சித்திக்கிட்ட கேட்கவே இல்லை, அவங்களாவே சூஸ் பண்ணி தான் எனக்கு இந்த புடவையை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த புடவை பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக ஆத்தா என் கல்யாணத்து போது கட்டியிருந்த அதே புடவை எனக்கே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அந்த புடவையை தான் நான் வந்து அடைப்பு முடிஞ்சு நான் வந்து கோயிலுக்கு முதல்ல கட்டிட்டு வர்றேன். அது வந்து அடைப்ப நாள் அன்னைக்கு எங்கள் சித்தி வச்சு கொடுத்தாங்க. இந்த புடவையை தான் நான் கோயிலுக்கு கட்டிட்டு வந்தேன். இந்த பக்கம் நான் கட்டியிருக்கேன், இந்த பக்கம் எங்கள் ஆத்தா கட்டியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு உண்மையாலுமே. எப்படிடா நமக்கு நம்ம ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த அந்த புடவையே நமக்கு வந்துருச்சு. எனக்கு இது மட்டும் இல்லை, எனக்கு வந்து எங்கள் சித்தி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து எங்கள் அத்தைக்கு கொடுத்த புடவை, ஆக்சுவலாக எனக்கு தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன், நான் தர்றேன் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் கட்டுறதுக்குன்னு எனக்கு தனியாக தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அது கிடச்சிது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சாரி, இந்த சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப கேஷுவலாக ஆத்தா கிட்ட இந்த புடவை எனக்கு தான் சொந்தம் ஆத்தா அப்படின்னு நான் சொன்னது, இன்னைக்கு அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமும் அது நிஜமாலுமே நடந்துருச்சு பாருங்களேன். எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஸோ அடைப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆத்தாவுடைய புடவையை மட்டும் நான் வாங்கிட்டு வரல, எங்க சித்தி வந்து இந்த ஒரு பாக்ஸ் பெட்டி கொடுத்தாங்க. இந்த பெட்டியை வந்து நீங்க வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எங்கள் ஆத்தம்மாவோடைய முகம் பதித்த வெள்ளி நாணயம், இது வந்து எங்கள் ஃபேமிலியில் செஞ்சு பேரன் பேத்தின்னு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 15-20 காயின் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு வித்தியாசமான ஃபேமிலி. எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலி இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான், தெரிஞ்சுக்கோங்க. எந்த வீட்டிலையாவது மாமியாருக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெள்ளி நாணயம், இதோட வெயிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நல்ல பெரிய காயின். இந்த வெள்ளி காயினில் மாமியாரோடைய புகைப்படத்தை பதிச்சு அதை வந்து ஒரு மரப்பெட்டியில் கேஷ் பாக்ஸ், எல்லாருக்குமே கேஷ் பாக்ஸ் கொடுத்தாங்க. கேஷ் பாக்ஸ்க்குள்ளே வச்சு இதை கொடுத்தாங்க. இது கம்மி, நான் சொன்னது கம்மி, இது போக நிறைய பண்ணாங்க. அந்த பாக்ஸ் தான் இது. இப்போ இந்த காயினை பார்த்தோன்னே எனக்கு ஏன் அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன், ஆத்தா கனவுல வந்து 10 ரூபாய்க்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க நினைவாக நான் ஒரு 10 ரூபாய் காயினை வந்து வச்சு இப்போ பிரம்மமூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பண்ண பண்ணவே ஆத்தாவே காயின் ரூபத்தில் வந்துட்டாங்க, ஆத்தாவே காயின் ரூபத்தில் வந்திருக்காங்க. அந்த காயினையும் இப்போ நான் பிரம்மமூர்த்தத்தில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். முதல்ல பாக்ஸ்க்குள்ளே வந்து உதியத்தான் வச்சேன், ஏன்னா ஃபஸ்ட்டு பாபாவை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பூஜையெல்லாம் முடித்து தாம்பூலத்தை எடுத்து கேஷ் பாக்ஸ்க்குள்ளே நான் வச்சுட்டேன். காயினையும் கேஷ் பாக்ஸையும் கொடுத்தாங்க. இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து உள்ளே வச்சு பூஜை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கனவுல ஆத்தா சொன்னது நிஜமே நடந்துருச்சு. அவங்க 10 ரூபா கொடுத்து பூஜை பண்ணுன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ வந்து வெள்ளி காயினாக, அதுவும் அவங்க முகம் பதித்த வெள்ளி நாணயமாகவே என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதனால தான் நான் வந்து சொன்னேன், எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு வித்தியாசமான ஃபேமிலி.
எந்த இடத்துலையும் நீங்கள் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. 60 நாள் மாமியாருக்கு எங்கேயும் போகாமல் திருவாசகம் படித்து சிவபுராணம் படித்து சூப்பரான ஒரு 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 நல்ல மரியாதையான ஒரு அஞ்சலியை செலுத்தி அவங்க பேரில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதைத்தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷீரடிக்கு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளாக வந்து உண்டியலில் காசு போட்டு வச்சுருந்தேன். ஷீரடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுருந்தேங்க. இந்த உண்டியலில் போன வருஷத்துலேருந்து எனக்கு சேர்ற காசையெல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தேன். மாதம் மாதம் வந்து நான் காசு போடும்போதெல்லாம் சொல்லுவேன், எனக்கு நான் சீக்கிரம் ஷீரடி வரணும் பாபா அப்படின்னு. ஏன்னா இது ஒரு சென்டிமெண்ட் தான். இந்த உண்டியலில் கூட ஷீரடின்னு எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். என்ன சென்டிமெண்ட் அப்படின்னா, நம்ம வந்து தினம் தினம் நம்மக்கிட்ட சேர்ற காசு மாதம் மாதம் சேர்ற காசை வந்து இந்த உண்டியலுக்குள்ளே நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா பாபா என்னை சீக்கிரம் ஷீரடிக்கு வர வைப்பாரு, என்னை சீக்கிரம் ஷீரடி கூப்பிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நான் வந்து போன வருஷம் உண்டியல் ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டு எனக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக சேருதோ அந்த காசை வந்து இதுக்குள்ளே போட்டு நான் பாபாட்ட சொல்லுவேன், பாபா என்னை சீக்கிரம் நீங்கள் ஷீரடி வர வைக்கணும், நான் அடுத்த வருஷமே நான் வரணும் ஷீரடிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். காசு போடும்போதெல்லாம் அது பாபாவுக்கு நம்ம நினைவுபடுத்துற மாதிரி அந்த உண்டியலை இப்போ உடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு ஷீரடியிலிருந்து அழைப்பு வந்துருச்சு, நான் நாளைக்கு ஷீரடிக்கு கிளம்பி போக போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த உண்டியலை உடைச்சிடலாம், எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி உடைச்சு பார்த்தோம். ஆக்சுவலாக நான் நினைச்சதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே காசு இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாமே 500 ரூபா நோட்டு தான். அதில் வந்து ஃபஸ்ட்டாக நான் போட்டது பாபாவுடைய ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டேன். ஷீரடி பாபாவுடைய ஃபோட்டோவை தான் உள்ளே போட்டேன். ஏன்னா நம்ம ஷீரடி தானே போகணும், அதனால ஷீரடி பாபாவுடைய ஃபோட்டோவை தான் ஃபஸ்ட்டு உண்டியலுக்குள்ளே போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு உதி பேக்கெட் உள்ளே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் காசு, எல்லா காசையும் எடுத்து பார்த்தேன். மேக்ஸிமம் எல்லாம் 500 ரூபா நோட்டாக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே வந்து எங்கள் அம்மா கொடுத்த காசு, எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்தது, எங்கள் ஆத்தம்மா கொடுத்தது, எங்கள் சித்தி சித்தப்பா வந்து திருப்பூர் போனால் கொடுப்பாங்க அந்த காசுன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் இதுக்குள்ளே தள்ளி விட்டுட்டேன். அதை தான் இப்போ எடுத்துகிட்டு நான் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ பாபா கொடுத்த பணம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கவரில் கூட எழுதி வச்சிருக்கேன். இந்த பணம் என்னென்னா, கல்யாண நாளைக்கு எனக்கு ஒரு 500 ரூபா கிடச்சிதுன்னு சொன்னேன்ல, அதுதான். இதை வந்து அடுத்த உண்டியல் புதுசாக மறுபடியும் இன்னொரு உண்டியல் வாங்கிட்டு வர போகிறேன். ஷீரடி போயிட்டு வந்துட்டு மறுபடியும் உண்டியல் வாங்க போகிறேன். அந்த உண்டியலில் இதைத்தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஸோ பணமெல்லாம் எடுத்தாச்சு மக்களே, எண்ணியாச்சு. கணிசமான தொகை எனக்கு தேவையான அளவு இருந்தது பணம். எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வந்து இனி ஷீரடிக்கு கிளம்பி போக போகிறேன். இந்த பயணம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டேன். உங்ககிட்டையும் நான் வந்து சொல்லிட்டு நான் ஷீரடிக்கு கிளம்புறேன். எனக்கு பயணம் சுகமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், பாபா நல்ல நிறைவான எனக்கு ஆசீர்வாதம் தரணும் அப்படின்னு தயவு செய்து வேண்டிக்கோங்க. என்னை வாழ்த்துங்க, அருளுங்க. இந்த புடவை நான் கட்டியிருக்கிற இந்த ஆத்தா புடவை எனக்கு எப்படி வந்து உங்களுக்கும் ஷீரடி போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா, உடனடியா யோசிக்காம ஒரு உண்டியலை கொண்டு வந்து அதை ஷீரடிக்கு அப்படின்னு தனியா காசு ஒதுக்கி அதுல போடுங்க, பாபா கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களையும் பாபா ஒரு நாள் ஷீரடிக்கு வரவழைப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ஒரு அழகான சூப்பரான வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரம் நான் வந்து தயாராகிட்டு இருப்பேன் ஷீரடி போகிறதுக்கு. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம். மிச்சதையெல்லாம் நம்ம ஷீரடி போயிட்டு வந்து நிறையா பேசலாம். நன்றி, வணக்கம், ஓம். ஜாக்கிரோலீச்சி வல்லீ விராஜமான ஜலத்த வந்த வச்சு வல்ல